Hey, hello gamers, welcome back. It's the Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. நான் TGB திரும்ப வந்திருக்கிறேன். ஸோ புதுசாக அப்டேட் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கருத்துக்கள் சொல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு என்ன ஆனாலும் சரின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை புதுசாக பார்த்தீங்கன்னா பிக் பேங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட கருத்துக்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் புது அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுக்காக தான் கீழே கமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, நீங்கள் இந்த வீடியோவில் உங்களோட தோன்றத கீழே கமெண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு கண்ணம் பண்ணிக்க பண்ணாதீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம இப்போ வந்து கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா லாபி இப்படி தான் வச்சிருக்கானுப்பா. லாபி வந்து ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் இப்போ 1 பில்லியன் டவுன்லோட் அடிச்சிருக்காமா ஃப்ரீ ஃபயர். அதுக்காக பார்த்தீங்கன்னா 4 ஐட்டமில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரனேடு ஃப்ரீயாக கொடுத்தது, அந்த பேக் பேக் நிறைய பேர்த்து இருக்கும், அந்த ஸ்கேட் போர்டு தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கேட் போர்டை போய்ட்டு பார்த்துடலாம். அண்ட் லாபி பார்க்குறக்கு இருக்கே செமையாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் மாற்றிருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்ன எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நம்மள்கிட்ட அந்த தண்டர் ஸ்ட்ரைக் அது இருக்கான்னு மட்டும் பார்த்தலாம். ஓ, தண்டர் ஸ்ட்ரைக் ஸ்கேட் போர்டு இருந்து திருப்பி வாங்கி எஃப்எஃப் டோக்கன் தான் கிடைக்கும். ஸோ நம்மள்கிட்ட அந்த ஸ்கேட் போர்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெப்பன் ராயல் வவுச்சர் வாங்கிடலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து வெப்பன் ராயில் வச்சு வாங்கிடலாம். அப்புறம் இந்த பிக் பேங். ஸோ ஃபஸ்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகலை, இப்போ திரும்ப ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு, யார் யாருக்கெல்லாம் தெரியும் தெரில. நம்ம வந்து இப்போ அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் வந்து என்னென்ன கேமில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காலையில் போட்ட வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ் சொல்லுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகோ கிரனேட் அப்படின்னு ஒன்று. ஸோ அதை பற்றி நான் சொல்லான்ட்டு இருந்த ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாச்சு இருக்குள்ள. ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு கொஞ்சம் அந்த ஸ்டாச்சு வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து மேப்லலாம் எனிமிக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குல்ல, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ரீடிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப்பில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸே இல்லை. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது ஆல்ரெடி எல்லாமே ஓண்டு. எஃப்எஃப் டோக்கனில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு காஸ்ட்யூம் வந்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே நேற்றுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 4th anniversaryக்கு வந்து ஒரு எஃப்எஃப் டோக்கனில் ஒரு காஸ்ட்யூம் வரும்போது பார்க்குறக்கு இன்குபேட்டர் காஸ்ட்யூம் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த காஸ்ட்யூம் தான் கிட்டத்தட்ட ஒரு இன்குபேட்டர் காஸ்ட்யூம் ஒன்று வந்துச்சு, தலையில் கொம்பு வச்ச மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வந்திருக்கும் இன்குபேட்டரில். ஸோ அதே காஸ்ட்யூம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. கண்டிப்பாக செமையாக இருக்குது. அண்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்கள் வாய்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே செம கோல்டு, அதனால் வந்து கரெக்டாக வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் என் வாய்ஸ் வேறு ஒருத்தர் வாய்ஸ் மாதிரி கேட்குது, என்ன பண்ணுறது. ஸோ மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வேறு எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை, நம்ம இருக்கிறது மட்டும் வந்து அப்படி இப்படின்னு போட்டு அன்லாக் பண்ணிருக்க வேண்டியதான். அண்ட் உங்களுக்கு அந்த லாபி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லாபி ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கெலாம் அந்த லாபி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த புதுசாக அந்த லோன் வுல்ஃப் 1v1 மோடு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து வரும், 4ஆம் அன்னைக்குலேருந்து வரும். ஸோ இப்போதைக்கு அதில் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பெரிய சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரெண்டு நீங்கள் இது பண்ணுறீங்க தெரியுமா, அதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும், இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே தான் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நம்மளும் பார்த்திங்கன்னா வந்து அந்த வவுச்சர்ஸ்லாம் வாங்கணும்ல, ஸோ அதை வச்சு ஏதாச்சும் ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. நம்மளுக்கு தான் வந்து லக்குங்கிறதே சுத்தமாக கிடையாது. ஸோ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது என்னென்னு பார்த்திங்கன்னா மேஜிக் கியூ ஃப்ராக்மெண்ட்ஸ். அது என்ன கோல்டன் கலரில் மாறினாலும் நமக்கு மேஜிக் கியூ ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டுமே தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்றைக்கி வந்து செம்ம ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடைசி 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங் நம்பர் 4 போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேட்டு நம்ம தொடர்ந்து ட்ரெண்டிங் இருக்க ட்ரை பண்ணலாம். அது எப்படி போச்சுன்னு சத்தியமாக தெரில சாமி, ஆனால் வந்து போயிடுச்சு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா புது கன், AC-80 அப்படின்னு ஒரு புது கன் வந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ட டைமில் 2 புல்லட் அடிக்கும், எப்படி ஃபேமஸ் 3 புல்லட் அடிக்குது அந்த மாதிரி இது வந்து 2 புல்லட் அடிக்கும். இது இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, அதை படித்தேன். அண்ட் இந்த கண்ணை பற்றியும் நான் காலைல வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் திரும்பி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்வாரோஸ் பிக் பேங் அப்படின்ட்டு. ஸோ இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசான ஒரு ஈவெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டு. பட் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேடட் வீல் வச்சுக்கலாம், இல்லை ஹேக்கர் ஸ்டோர், எல்லாமே ஒரே இதுதான். பட் லைட்டாக மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே நார்மலாக வந்து சுற்றி போய் நிற்கும். இதில் என்னென்னா ஒரு கிரனேடு போய் அதில் அடித்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் ஆகும். அண்ட் எப்பவும் போல் ஃபைனலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து ஒரு 100-90 பேர்த்துக்கு கடைசி இதில் தான் செலக்ட் ஆகும். ஒரு லக்கியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செலக்ட் ஆயிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது நம்ம அடிச்சது நம்மளுக்கு சென்டர் இதே கிடச்சிச்சு, மறுபடியும் நம்ம வந்து ஒரு கிரனேடு தூக்கி போடணும். அது மேலே கிரனேடை தூக்கி போட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கன் ஸ்கின். ஸோ கிரனேடை தூக்கி போடுறோன்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வந்து நீங்கள் டைமண்டு கொடுத்து போட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரனேடுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிட்டே இருக்கும். கடைசி ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 499 diamonds. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட்டை. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வச்சு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் 50 rupees கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீ ஃபைட் டோர்னமெண்ட்ஸே இருக்கும். அதில் கில் பண்ணாவே வந்து உங்களுக்கு வந்து 20 rupees 30 rupees அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் குவிஸ் காமெடி அப்படி இப்படி நிறையா இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து 400-500 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். பட் அந்த கில் ஃப்ரீ ஃபயர் கான்டெஸ்ட்டில் தான் ஏதோ ஹேக்கர் வராங்கிறீங்க. ஸோ அதனால் அது இல்லைனாலும் நம்ம ஏதாச்சும் குவிஸ் காம்படிஷன் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி 499 diamonds நான் சொன்ன மாதிரி தான், இதை பற்றி பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காஸ்ட்யூம் கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த பிக் பேங் மண்டையன் கிடைத்திருக்கிறான். ஸோ இந்த மண்டையன் வந்து இந்த அளவுக்கு டைமண்டு கொடுத்து 1000 diamond கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு நம்ம வந்து போய் பார்த்துடலாம். ஸோ 1000 diamondக்கு இந்த ட்ரெஸ் ஒர்த்தான்னு ஒரே நிமிஷங்க, நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2-3 creator இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடலாம். ஸோ நம்மளுக்கு இது கண்ணில் இருந்தால், அதாவது இங்கே இருந்தாவே நம்மளுக்கு உறுத்தும், கண்ணை உறுத்தும், அதான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம். ஸோ இந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் பிடிக்கலீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுடா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுமாரான ஒரு காஸ்ட்யூம் தான், செம சீனான காஸ்ட்யூம்லாம் இல்லை. ஸோ இந்த காஸ்ட்யூம்லாம் வாழ்நாளில் எப்பவுமே ரேர் காஸ்ட்யூமாக மாறுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, சும்மா வாங்கி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு ஓவர் வியூவில் போனீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்து நம்ம வேறு இதில் பார்க்கணும், இந்த இந்த இதுதான் நான் சொன்னேன். கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே கீழே வந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் மேலே இருந்துச்சு, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரில. மேபி வந்து நம்ம அந்த செலக்ட் பண்ணுற சான்ஸில் இது ஸ்டார்ட் அமுத்தி கேமுக்குள்ளே போயிருமோ என்ன ஒன்றும் தெரியலீங்க எதுக்குன்ட்டு. இது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இது யாருக்காச்சும் வந்து எதுக்காக இவனுக்கு இப்படி கொண்டு வந்திருப்பாங்க? மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எம்டியாக தான் இருக்குது, அது எதுக்காக கீழே கொண்டு வந்தாங்கன்னு தெரில. மேபி அந்த இடத்துல வந்து அந்த புதுசாக வர ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறையா ஐகான்ஸ் இருக்கும், அதனாலே தான் இருக்குன்னு என்னோடய ஒரு குத்துமைப்பான ஒரு கணக்கு. இது கரெக்டாக இருக்குமாலாம் தெரில. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே வந்து அந்த புதுசாக ஈவெண்ட்டில் வெப் ஈவெண்ட்டில் வர்றாங்களா அதை வந்து வைக்கிறதுக்காக தான் இருக்கும் என்னோடய கெஸ் படி. ஓகேவா? ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் பார்த்தேன். அண்ட் இது புதுசாக இது கொண்டு வந்திருக்காங்க, இஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஃபீஷியலாக என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, அதில் யார் பூயா போட்டாங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஷெட்யூலில் போனீங்கன்னா அடுத்து என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இஸ்போர்ட்ஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறையாவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது ஹிட் ஆகும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டைமண்ட் ஆஃப் பண்ணால் அந்த 3 costume ஒன்று வாங்கிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுருக்கானுங்க. அண்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட்டிங்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் அல்டிமேட்டான சேஞ்ச் இருக்குப்பா அப்படின்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே நார்மலானதாக இருக்குது. ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும், அது வந்து நம்ம கண்ணுக்கு படவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த அப்டேட் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணுட்டு தான் வந்தேன். இந்த அப்டேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் வந்து சந்திப்போம், நாளைக்கு வந்து சந்திப்போம். அண்ட் ஸ்டார் வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேம்ஸ் ப்ரோ. எவ்ரிவன் டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.